ஹாய் வர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு வழியில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாம் அப்லோட் செய்ய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து நியூசிலாந்து வீரர் கோரி ஆண்டர்சன் ஓய்வு பெறுகிறார் என்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் அதிரடி ஆல்ரவுண்டர் கோரி ஆண்டர்சன் சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக நேற்று அறிவிச்சிருக்காரு. அவரை எதனால் அந்த அறிவிச்சிருக்காருன்னா, அடிக்கடி அவர் வந்து காயத்தில் சிக்கி அவதிப்பட்டு அவர் கடந்த 2018 நவம்பர் மாதத்து பிறகு நியூசிலாந்து அணியில் வந்து அவர் விளையாட இடம்பெறவில்லை. அந்த அணிக்காக அவர் வந்து நியூசிலாந்து அணிக்காக 13 டெஸ்ட் போட்டிகளை இதுவரைக்கும் விளையாண்டுருக்காரு. 49 ஓடிஐ ஒரு நாள் போட்டிகளையும் 31 20 20 ஓவர் போட்டிகளையும் விளையாண்டு மொத்தம் இவர் வந்து 2 ஒரு நாள் போட்டியில் வந்து 2% 10.5% உள்பட 2,227 ரன்களும் மொத்தமாக 90 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்த கட்டமாக இவர் என்ன செய்ய இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவில் 2022 தொடங்கியிருக்கும், அது வந்து கடந்த காலையிலேயே சொல்லியிருந்தேன், எம்எல்சி என்று சொல்லக்கூடிய மேஜர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 2022 அமெரிக்காவில் நடக்க இருக்கு. அந்த போட்டியில் வந்து விளையாட வந்து இவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கும் அவர் அதற்காக அமெரிக்கா சென்று குடியேற முடிவு செய்துள்ளார். இது குறித்து 29 வயதான கோரி ஆண்டர்சன் வந்து கூறுகையில், நியூசிலாந்து அணிக்காக ஆடியதை மிகப்பெரிய கௌரவமாக கருதுகிறேன். வருங்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து எனக்கு நானே பல கேள்விகளை கேட்டு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். எனது வருங்கால மனைவி மேரி மார்க்ரெட் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர். எனக்காக அவர் நியூசிலாந்து வந்து புதிய கலாச்சாரத்தில் வாழ்ந்து நிறைய தியாகம் செய்துள்ளார். எனவே வாய்ப்பு கிடைக்கும்போது அமெரிக்காவில் வாழ்வதுதான் நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம். எனது கிரிக்கெட்டுக்காக மட்டுமின்றி எங்கள் இருவருடைய பொதுவான வாழ்க்கைக்கும் இதுவே சிறந்த முடிவாகும் என்றார். கோரி ஆண்டர்சன் பார்த்திக்கிட்டிங்கன்னா 2014 வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஒரு நாள் போட்டியில் 36 பந்துகளில் சதமடித்து உலக சாதனை படித்தார். அந்த சாதனையை வந்து சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்க அதிரடி ஆட்டக்காரர் 360 என்று சொல்லக்கூடிய ஏபிடி வில்லியர்ஸ் அடுத்த ஆண்டே வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஆட்டத்தில் 31 பந்தலில் 100 அதை சதமடித்து சாதனை முறியடிச்சிருக்காரு. இருந்தாலும் டிவில்லியர்ஸ் முதலிடத்தில் இருந்தாலும் இரண்டாவது இடத்தில் கோரி ஆண்டர்சனுடைய சாதனையினும் யாரும் முறியடிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவர் ஓய்வு பெற விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. 2022 தான் அமெரிக்கா செல்ல இருப்பதாக தெரிவிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிரிக்கெட் காணொலி வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்குன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இந்த காணொலி அப்படி தான் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.